தேவதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாற்றவருக்கும் இறைவா போற்றி. மாசி மகம் என்பது மிகவும் சிறப்பு வாழ்ந்த நட்சத்திரமாகும். இறைவனுக்கு மாசி மகத்திலே கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலே மேஷராசி முதல் மீனராசி வரையில் பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறார். இந்த மாசி மகத்திலே கும்ப மாதம் என்று சொல்லுவார்கள். கும்ப மாதத்திலே சூரிய பகவான் மகா நட்சத்திரத்தையும் கூடிய பௌர்ணமி திதியும் கூடிய இந்த மூன்று விசேஷங்களும் சேர்ந்து இருப்பதே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மாசி மகத்துக்கு ரெண்டு புராதன கதைகள் உண்டு. ஒன்று என்ன என்றால், வல்லாலா மகாராஜா என்று ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு மிக காலமாக குழந்தைகள் பேறு இல்லை. இறைவனை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் அருள் பாலித்து, நானே உனக்கு குழந்தையாக வருகிறேன் என்று அவருக்கு கூறுகிறார். அவர் கூறியபோது வல்லாலா மகாராஜாவுக்கு மகனாக பிறக்கிறார் இறைவன். பிறந்து தன்னுடைய தந்தைக்கு மகன் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கிரியைகள் அனைத்தும் செய்கிறார். வல்லாலா மகாராஜா ஒரு காலத்தில் மறைவடைகிறார். அவருக்கு இந்த மாசி மகத்தன்று திதி கொடுத்து அவரை சாந்தப்படுத்துவாத ஒரு ஐதீகம் இருக்கிறது. இன்னொரு ஐதீகம், நான் முன்பு கூறியது போலவே சூரிய பகவான் கும்ப மாதத்தில் மகா நட்சத்திரத்தில் கூடிய பௌர்ணமி திதியும் கூடிய இந்த மூன்று விசேஷங்களும் சேர்ந்து கும்பகோணத்தில் இருக்கின்ற கும்பேஸ்வரருடைய ஆலயத்திலே பார்த்திங்கன்னா மகாமகம் மாசி மகம் என்று ரெண்டு பிரிவுகளாக சொல்கிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிறது மகாமகம். மாசி மகம் வருஷாந்திரம் ஒரு முறை வரும். இந்த வருஷாந்திர ஒரு முறை வருவதே மாசி மகம் என்று புராணங்கள் கூறுகிறது. இப்போ இன்றைக்கு சோமசுந்தரபுர கல்யாணம் என்னதுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அதாவது இறைவன் பல ரூபங்களில் பல வடிவங்களிலும் நமக்கு அருள் பாலிக்கிறார். ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு விதமாக கிரியைகள் நடைபெறுகிறது. நமது சிட்னி முருகன் ஆலயத்திலே சிவபெருமானுக்கு இன்றைய தினம் திருக்கல்யாண வைபவமாகுது. மிக மிகவும் சிறப்பாக நடைபெற்று இப்போது சிவபெருமான் பார்வதியுடன் சேர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாசிமாவும் சிவனுக்குரிய நாள். ஆமாம். அப்போ இன்றைக்கு இங்கே என்னென்ன விசேஷம் நடந்தது? காலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் நடைபெற்று உற்சவமூர்த்திக்கு சுந்தரேஸ்வர சுவாமிக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. மாலையிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வருக்கும் அபிஷேகம் நடைபெற்று இன்றைய தினம் சதுர்தசி திதி முக்கியமான சிவகாமி அம்பிகாசமேத சிதம்பரேஸ்வருக்கும் அபிஷேகம் நடைபெற்று அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. முருகனும் சிவனும் ஒன்று சொல்லுவார். ஓ, அப்போ யாருக்கு சொன்னாலும் பரவாயில்லை என்ன? ஓ, அப்படி யாருக்கும் விடாமல் முருகனுக்கு கிருத்திகா நட்சத்திரம் விஷயம், சிவனுக்கு உரியது சில நட்சத்திரங்கள் உண்டு, திருவாதிரை மாசி மகம். இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு. அப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்க வர மகாமகம் வந்து அடுத்த வருஷம் இருக்குது என்ன? ஓ, கும்ப 12 வருஷங்களுக்கு மகாமகமானது. அதில் தான் வந்து கும்பமேளம் எல்லாம் வைக்கிறது என்ன? ஆமாம். ஓகே. அப்போ உலகம் முழுக்க இந்தியா முழுக்க பெருசாக அனைத்து எங்கே இருக்க பக்தர்களும் அந்த மகாமகத்திலே பங்கு கொண்டால் நமது சகல பாவங்களும் தீரும் என்று ஐதீகம். கும்பகோணத்தில் அந்த சப்த நதிகள் தான் வச்சிருக்கிறாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரம் இப்படிப்பட்ட சப்த நதிகள் ஒன்று சேர்வதாக ஐதீகம் அந்த மகாமகத்திலே. அப்போ சில கோயில்களில் தீர்த்த உற்சவம் வந்து கும்ப மகாமகத்தில் வைக்கணும் என்ன? அது விசேஷமானது. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு புராதன கதைகள் உண்டு. அந்த கதைக்கு ஏற்பாப்பில் தீர்த்தவாரி அனைத்து சிவாலயங்களிலும் தீர்த்தவாரி உண்டு. பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டு இருக்கும் அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகாசமேத சோமசுந்தர அருள் கிடைக்குமாறு பிரார்த்திக்கிறோம். ஹரிஹி ஓம். சந்தோஷம். மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர் பேரை கண்ணியானை மலையான்
பாடுபடாமல் ஐயாரடைகின்ற போதும் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற
கண்ணன் கண்ணன்.